வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓகே கண்மணி. ஓகே கண்மணி ஷோவில் நம்ம தேர்டாக பார்க்க போகிற செக்மெண்ட் ஹேஷ்டாக் சம்மர். சம்மர் வந்துட்டாலே சன்பர்ன், சன் டன் அண்ட் அலர்ஜி இதெல்லாம் வரது நார்மல் தாங்க. ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் வேஸை க்யூர் பண்ணுறதை விட்டுட்டு கெமிக்கல்ஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எப்படிலாம் இன்டேக் எடுத்து நம்மளுக்கு வர டிசீஸ் எல்லாமே நம்ம தடுக்கலான்றதை பற்றி நம்மளோட டயட்டிஷியன் கோவதனி நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக இருக்காங்க. வாங்க செக்மெண்ட்குள்ளே போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மூன் டிவி வியூவர்ஸ், நான் கோவர்த்தினி, டயட்டிஷியன். இந்த ஹேஷ்டாக் சம்மர் செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ரிலேட்டட் டிசீஸ். சம்மர் ரிலேட்டட் டிசீஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வந்தாலே சில நோய்கள் வந்து ஈஸியாகவே வந்து பீப்புள்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய நோய்களில் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே வந்து நம்ம ப்ரிகாஷன்ஸ் ப்ரிவென்ஷன் எடுத்து ப்ரிவென்ட் பண்ணிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாது. சம்மர்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பரவக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா மெட்ராஸை ஈஸியாக அந்த ஒருத்தர் ஒருத்தர் பார்வைக்கேற்ப அது நம்மளுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறம் சிக்கன் பாக்ஸ், மீசல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய், அம்மைன்னு சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்ம நோய் பிரச்சனைகள், ஹீட் ஸ்ட்ரோக், இந்த மாதிரியான நோய்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த செக்மெண்ட் ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ம நோய். சர்ம நோய் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பயன்படுத்திய ஆடைகளை பயன்படுத்தினாலோ இல்லை பயன்படுத்த துண்டுகளை யூஸ் பண்ணாலோ இல்லை சோப்பு மாற்றி யூஸ் பண்ணாலோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பொருட்களை நீங்களே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அதே சமயம் வெயிலில் போகிறீங்க அந்த மாதிரி பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைலக்ஸ் துணி, இந்த ரொம்ப வந்து வரவரப்பான இருக்கிற துணி இதெல்லாம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு பருத்தி ஆடைகளை பயன்படுத்திக்கோ, அதாவது காட்டன் வேர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆடைகளை பயன்படுத்தி நீங்கள் போனீங்க வெளியே போனீங்க அப்படின்னா இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேர்வை வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா காட்டன் ட்ரெஸ் போடுறதுனால இந்த வேர்வை அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஹெல்த்தை வந்து ரொம்பவும் நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்ம சர்ம நோய் எதுவுமே வராமல் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்க நீர் பற்றாக்குறை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில அறிகுறிகள் இருக்குது. உடம்பு வந்து ரொம்ப சோர்ந்து போய் காணப்படும். நெக்ஸ்ட்டு வாமிட் எடுப்பாங்க, வாமிட் வர மாதிரியான சென்சேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைக் அவங்களோட இருதயத்தோட துடிப்பு வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். ஸோ வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணி நல்லா வந்து தண்ணி குடித்து நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எல்லாமே சாப்பிட்டு நம்ம இதை முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து நம்ம உடலை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். ஹீட் ஸ்ட்ரோக்கை நம்ம வந்து லைக் ஸ்டெப்ஸ் எடுத்து சரி பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மரணம் வரைக்கும் கொண்டு செல்லுங்க. ஸோ வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கை வந்து ரொம்பவும் வந்து கண்டிப்பாக வந்து அதோடய அறிகுறிகளை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதை நம்ம சரி பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா படர்தாமரை வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் ரொம்ப அதிகமாக பரவக்கூடும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் காத்தோட்டமாக வெயில் இல்லாமல் கொஞ்சம் நிழலாக இருக்கிற ஏரியாஸோ இல்லை ரொம்ப ஏசி இருந்தாலோ இல்லை ஒரு ஃபேனுக்கடையிலே உட்காந்து குளிர்ச்சியான நீர் பருகினாலோ அண்டு முடிஞ்ச அளவுக்கு வெளியேந்து வந்தீங்கன்னா ஒரு குளிச்சிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணலாங்க. ப்ளஸ் அதே மாதிரி சேம் மற்றவங்க யூஸ் பண்ண எந்த ஒரு பொருளுமே யூஸ் பண்ணாமல் உங்களுடைய பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடற்சூட்டை தணிக்கும் முறைகள். உடல் பாடி வந்து ஹீட் டெம்பரேச்சர் வந்து சம்மர் சீசனில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கம்பல்சரி இரண்டு மூலையாச்சும் குளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் வந்து வெந்நீரில் குடிக்காமல் கொஞ்சம் குளிர்ந்த நீரில் குளிச்சிங்கன்னா அது ரொம்பவும் நல்லது. வெளியே போயிட்டு வந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கும்போதும் சரி ஒரு நாளைக்கு கம்பல்சரி ரெண்டு வாட்டி நீங்கள் குளிச்சிட்டிங்களாலே வந்து பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர்லேருந்து உங்களை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம். அதே சமயம் இல்லை என்னால் குளிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் என்னதுன்னா கொஞ்சம் ஈர துணியை வச்சு உடம்பு வந்து தொடைக்கிற மாதிரியாச்சும் பண்ணிக்கோங்க. வெயில் வந்து அதிகமாக படக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேனிங் கண்டிப்பாக வருங்க. இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேச்சுரல் ரெமிடிஸ்லாம் இருக்குது. இந்த எலுமிச்சை பழமோ எடுத்து அதோட தோலை எடுத்து நம்ம தேய்ச்சி விட்டு அந்த டேனிங்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன், வெளியே போனீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் போட்டு போனீங்கன்னா சன் ரேஸ்லேருந்து உங்களோட ஸ்கின்னை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் லென்த் ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கை கால்லாம் கவர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, அதுவும் காட்டன் ட்ரெஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸை. சம்மர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கண் பார்வை நோய் அது வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நோய் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே போகிறத தவிர்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வெளியே போனீங்கன்னா மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும், அது ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம தடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டிலே இருக்கிற மாதிரி பாருங்கள். இல்லை வெளியே போக வேண்டிய பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி
கருப்பு கலர் கண்ணாடியோ இல்லை வேறு ஏதாவது கலர் கூலர்ஸ் மாதிரியோ போட்டுட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா நல்லது. கண்ணை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கான பிரைட்டான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி கலர்ஸில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண் பார்வைக்கு ரொம்பவும் நல்லது. வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீசில்ஸ் சிக்கன் பாக்ஸ், அதாவது அம்மை நோயின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப எளிதாக ரொம்ப சீக்கிரமாக எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி அந்த டிசீஸ் வந்துருச்சு, அப்படி அந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு வந்து இன்னமும் நல்லா குளுமையாக வச்சுக்கணுங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, முடிஞ்சளவுக்கு அரிசி கஞ்சி, ராகி கஞ்சி, நீர் ஆகாரமாகவே குடித்தா ரொம்ப நல்லது. மோர், இளநீர், ஜூஸு, தண்ணி போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து ரொம்ப சூடான இடத்துல இல்லாமல் கொஞ்சம் குளிர்ச்சியான இடங்களாக பார்த்து அமர்ந்துருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்டு நல்லா காத்தோட்டம் வசதியாகவும் இருக்கணும். அண்டு உணவுலையும் வந்து பார்த்திங்கன்னா காரம் இல்லாமல் கொஞ்சம் இந்த நீர் ஆகார மாதிரி குடிச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மை வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் எளிதாக சீக்கிரமாக குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வயிற்றுப்போக்கு ஏற்படும், அதாவது டயரியா. எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கட்டும், ஏன்னா வந்து சீக்கிரமாக டைஜஷன் ஆகாது சம்மர் சீசனில், கொஞ்சம் வந்து ஃபுட் டைஜஷன் வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க ஆகும். ஸோ வந்து டயரியா இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே எங்கேயாவது ட்ராவல் பண்ணியிருப்போம், ஏதாவது சாப்பிட்றதான உணவு வந்து ஒத்துக்காமலையோ, இல்லை சம்மர் சீசனில் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே வரும் டயரியா. ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோபயோட்டிக்ஸ் இந்த உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய வயிற்றுப்போக்கை வந்து சரி பண்ணுறதுக்கான குணம் வந்து அதில் இருக்குது. ப்ரோபயோட்டிக்ஸ் எந்த உணவில் இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா, தயிர், மோர், யோகட் இந்த மாதிரி உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 கப்பாச்சும் நீங்கள் தயிர், மோர், யோகட் சாப்பிட்டீங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு வயிற்றுப்போக்குலேருந்து உங்களை ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ வயிற்றுப்போக்கு ஆகிடுச்சி அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவும் டீஹைட்ரேட் ஆகிடுவீங்க, ரொம்ப நீர் வறட்சி உடம்புலேருந்து பாதி குறைஞ்சி ரொம்ப டயர்டாக சோர்ந்து காணப்படுவாங்க. ஸோ அப்போ வந்து இளநீர் குடிக்கிறது, தண்ணீர் அதிகமாக குடிக்கிறது, ஓஆர்எஸ் பருகிறது இதெல்லாம் வந்து ரொம்பவும் அவசியமாக ஓஆர்எஸ் குடிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்பவும் அவசியம். நெக்ஸ்ட்டு வெயில் காலத்தில் வரக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகப்பரு. எல்லா பீப்புள்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா முகப்பரு வரும், ஆனால் குழந்தைங்களுக்குலாம் வராது. ஸோ முகப்பரு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, தண்ணி உடம்புல பத்தலை. ஸோ போதுமான அளவுக்கு நல்லா தண்ணி குடிக்கிறது அவசியம். முகப்பரு வந்துச்சு அப்படின்னா தண்ணி நல்லா குடிங்க, அதே சமயம் நீர் ஆகாரமாக சொல்லக்கூடிய இந்த பழச்சாறு இதெல்லாம் சாப்பிட்டாலே நம்மளுடைய முகப்பரு வந்து சீக்கிரமாக குறைஞ்சிடும். முகப்பரு வந்தாலே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் திங் நம்ம பாடியில் வந்து தண்ணி பற்றாக்குறை, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை முன்னாடியே வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது பெஸ்ட். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்க்குறேன். தேங்க்யூ. என்ன நேயர்களே, இன்னைக்கு 3 செக்மெண்ட்டில் 3 டிஃப்ரெண்ட் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி சுட சுட இன்னும் நிறைய டிப்ஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் தனுஜா. பாய்.